இந்த உலகத்துல சில விஷயங்களை தேடி போகாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. எப்ப தேடி போகணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ மரணம் தான் முடிவு. எந்த விஷயம் சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா விஷயமே நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. சூதுகவுங்க அப்புறம் திரும்பி இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த இயர்ல கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் படமா இருக்கும். சென்னையில ஏதோ பொருளை தூக்கணுமா? எந்த ரூட்ஸ் மரகத நாளை படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தை பத்தி சொல்லணும்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைய நல்லா காமெடி, நல்லா ரொம்ப சூப்பரா வந்தது. என்டர்டெயின்மெண்ட்டு காமெடியா இருக்குது, என்டர்டெயின்மெண்டா இருக்குது. படம் சூப்பரா இருந்தது. இதோட நான் இப்படி தான் மரகந்தா மரம் சூப்பரா இருக்கும். ஸ்டோரி இருக்கா, காமெடி இருக்கா, எல்லாமே சூப்பரா இருக்கும். தப்பான புதுமுக டைரக்டர் இவ்வளவு தூரம் நல்லா பண்ணிருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த டைரக்டர். படம் காமெடி, காமெடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காமிக் ஜானர் நல்லா இருக்கு. ஆனந்த் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பர், நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக காமெடிஸ்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆன் தி ஹோல் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரித்தோம். ஹீரோயினுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, சிம்பிள் ரோலாக இருந்தாலும் நல்ல காமெடியாக இருக்குது. நல்ல காமெடி, நல்ல ஹியூமர் சென்ஸோடு நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க. நல்லா போகும், இந்த மாதிரி தான் வரணும். என்டர்டெயின்மெண்ட்லாம் பெரிய டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. காமெடி பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, எல்லா படம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்குன்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இருக்கிற விஷயத்த தெளிவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். நீங்கள் தேடி போகிற விஷயம் சாதாரணமானது. ரொம்ப நல்ல படம். ஸ்கிரிப்டாக நல்ல ஸ்கிரிப்ட், புதுசாக இருந்துச்சு. புது ஸ்கிரிப்ட், ஹியூமரு, அதே சமயம் ஹியூமர் மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. புதுசான ஒரு கண்டென்ட் ஒன்று பிடிச்சி ஹாரர்லேயே பேய் விஷயத்தையே வந்து வேறு மாதிரி ஒன்று ஒரு வேறு மாதிரி கையாண்டுருக்காங்க. நல்ல படம். மரகத நாணயம் ஒரு வித்தியாசமான வந்து ஒரு ஸ்கிரிப்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவங்க முயற்சி பண்ண எல்லா விஷயமும் வந்து 100% ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்து நல்லா சிரிக்கிற அளவுக்கான ஒரு படமாக இருந்தது. அப்போ அந்த மரகத நாணயத்தை எடுத்தது யாருக்கா? அவனுக்கு எதுவும் பெருசாக பிளான் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். Click, clack, click, clack, click, clack.